சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் எமது மகாபாரத பேருரையை 108 மணி நேரம் சிவலிங்கா இசையகம் வழங்கும் இனிய மகாபாரத நிகழ்ச்சியை அனைவரும் மகிழும் வண்ணமாக கேட்டு மகிழுங்கள் லைக் செய்யுங்கள் பிறரும் கேட்க ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான செய்திகளை கமெண்ட் செய்யுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய கீழே உள்ள நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு பேராதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அத்திநாபுரி வேந்தே அறத்தின் மைந்தா இந்த 56 தேசத்தினுடைய உயர் பேரரசாக விளங்கக்கூடிய பெருமைக்குரிய பேரரசே வருகே 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 என்று வரவேற்ற பொழுது என்ன பண்பு பாருங்க வாடா தருமான்னு சொல்லலாம் இல்லையா இந்த பண்பாள் வரவேற்று இந்த அம்பு படுக்கையிலே சாய்ந்திருக்கிறே என்னை வந்து காண விழைந்ததனுடைய நோக்கம் என்ன என்கிற பொழுது தருமர் உரைக்கிறார் தாத்தா நான் தங்களிடத்திலே அறங்களை கேட்க வந்திருக்கிறேன் அறங்களை கேட்க வந்திருக்கிறேன் நீதான் மொழிந்தபடியாலே அரண் குமரன் நீதான் மொழிந்தபடியாலே அரண் குமரன் நீள்பாறு சுமந்த புன புயனாய் மாதாவை வந்து எதிருமா போல் மாதாவை வந்து எதிருமா போல் ஒரு குழந்தையானது ஒரு தாயை எதிர்நோக்கி எப்படி அன்போடு பரிவோடு வருமோ அதுபோல உங்களை காண வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளை தர்மர் சொல்றார் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் மார் மேலும் தோல் மேலும் தூக்கி வளர்த்த பிள்ளை அறங்களை கேட்க வந்திருக்கிறேன் என்ற பொழுது அதான் சொல்றார் கண்ணனை வணங்குகிறார் கண்ணா நீங்கள் வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறீர்கள் பெருமானே நீங்கள் உரைக்காத அறமா நான் உரைக்கப் போகிறேன் அது மட்டுமில்லை அத்தினாபுரியிலே இன்னும் உயர்ந்த நீதியோடு அறத்தோடு தர்மம்தான் வாழ்கிறது தர்மத்தை மீறியவர்கள் மடிந்தனர் தர்மம் வாழ்கிறது அந்த நீதியை உரைக்கக்கூடியவர்கள் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க கிருபாச்சார் விதுராழ்வார் சஞ்சய முனிவன் ஏன் இவர்களுக்கெல்லாம் கூட இந்த அறங்கள் எப்படி கிடைத்தது என்றால் அண்டவா உன் அருளால் அல்லவோ நீங்களே இந்த அறத்தை சொல்லலாமே என்ற பொழுது அப்பதான் சொல்றாரா பகவான் பிதாமகரே உங்கள் திருவாயினாலே கேட்க விழுந்திருக்கிறார் எத்தனையோ நீதியை சொன்னோம் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்கள் திருவாயினாலே நீங்கள் மலர்ந்து அருளுங்கள் அப்படியாவது உங்க பேரனாகிய தருமனுடைய மனம் சாந்தி அடைகிறதான்னு பார்ப்போம் ஒரு சமயம் கைலாய மலை பிரம்மதேவன் சென்று சிவபெருமானை வணங்கி திரும்புகிற பொழுது போகும்போதும் விநாயகர் முருகரை வழிபடலை எப்பவுமே நாமெல்லாம் கூட எந்த ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல வெளியே நின்று அந்த பலிபீடம் இங்க வருகிற பொழுது என்னுடைய இச்சைகள் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் இங்கேயே நான் பலியிட்டுறேன் பரிசுத்தமாக உள்ள வரேன் பலிபீடம் விழுந்து கும்பிடணும்னா கொடிமரத்தறிகளை தான் விழுந்து கும்பிடணும் உள்ளெல்லாம் விழுந்து கும்பிடக்கூடாது அப்படி ஆலயத்தை முதல்ல வெளிச்சுற்று பிரகாரம் அதன் பிறகு உட்சுற்று பிரகாரம் இப்படி இரண்டு பிரகாரங்களை வருகிற பொழுது அந்த பரிவார சுற்று தேவதைகளை எல்லாம் நாம் வழிபாடு பண்ணிவிடலாம் அதன் பிறகு மூலவர வழிபாடு பண்ண போகணும் ஆனால் இந்த பிரம்மதேவன் சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு திரும்புகிற பொழுதும் முருகரை கண்டுக்கலே முருகப்பெருமான் என்ன நம்மளை கண்டுக்காம போறாரு வேறவாக போய் கூப்பிடு அவர் போனார் நேரா நாலு முகம் உன்னை கூப்பிடுது ஆறு முகம் பிரம்மதேவா நீ என்ன தொழில் செய்கிற படைத்தல் எதை வைத்து படைக்கிறாய் வேதம் கொண்டு வேதம் உமக்கு தெரியுமோ தெரியும்னுட்டான் எப்பவுமே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமடைந்து இன்னும் ஓதுகின்றாள் இன்னும் அம்பாளே சரஸ்வதியோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாளா இப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் ஆகவே எனக்கு தெரியும்னா போச்சு தெரியுமா சொல்லு
ஓம் நிறுத்து. முதல்ல இப்ப சொன்னியே ஓம், அதுக்கு பொருள் சொல்லு. திரு திரு திருன்னு முடிச்சா. கொட்டி சிறையில் அடைத்தார் மிருகப்பெருமான். இப்பொழுது படைக்கிற தொழிலை இவரே செய்கிறாரா? குமாரக்கடவுள். இப்போ பிரம்மதேவம் படைச்சா காப்பாற்றுறது எளிமையாக இருக்கும், இவர் துருதுருன்னு படைக்கிறார். அப்படி படைக்கிற பொழுது நாராயணனால் காப்பாற்ற முடியலே, இவரே காப்பாற்றுறார். ருத்ரமூர்த்தியால் அழிக்க முடியலே, அழித்தல் தொழில் இவரே செய்கிறார். சிவபெருமான் நந்தியம் பெருமான் அனுப்பினார், நான் சொன்னேன்னு சொல்லு பையன்கிட்ட, பிரம்மனை விடுதலை பண்ண சொல்லு. நந்தியம் பெருமான் வந்தார் வேகமா. வந்திரை அடையில் தாழும் வானவர் மகுட கோடி பந்து இன்மணிகள் சிந்த வேத்திரபடையில் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டரல இடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதம் நகைமலர் முடிமேல் வைப்ப பெருமான் வேகமாக வருகிறார். முருகா அப்பா விட சொன்னார் பிரம்மனே. இப்ப என்ன பண்ணாரு? நந்தியம் பெருமான் கிட்ட பேசல, வேறவாகி பிரம்மன் அடைச்சிருக்கிறமே பக்கத்து சிறை காயலியா தான் இருக்கும்னாரு. அங்க பிடிச்சாரு நந்தி. அப்பா அப்பா, முருகப்பெருமான் விட மறுக்கிறார். இப்ப அவரே வந்தாரு, கண்ணு விட்டுருப்பா. அப்பா சொன்னவனே விட்டாரு பிரம்மதேவன். பிரணவத்தினுடைய பொருளை கேட்டாயே உனக்கு தெரியுமான்னாரு சுவாமி. தெரியும். அப்படின்னா எனக்கு சொல்லு. எனக்கு சொல்லுன்னா அப்போ அவருக்கு தெரியாதா? சிவபெருமானுக்கு தெரியாமலா கேட்கிறார்? முருகப்பெருமானுடைய திருவாயினாலே அவர் சொல்லட்டும். முருகப்பெருமான் சொல்ல நாம கேட்கலாம் என்கிற நிலையிலே தானே அவர் அங்கே தகப்பன் சுவாமியாக மேலே அமர்ந்து முருகப்பெருமான் கீழே சீடப்பாணியிலே சீடனை போல மண்டிட்டு பணிந்து அமர்ந்து, இதுதானே சுவாமிமலை. இந்த சுவாமிமலையில அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரித உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேள் இமையோரும் புரித்தாரகனாக புரந்தரனே புரித்தாரகனாக புரந்தரனே அரிதாகியமை பொருளுக்கு அடியேன் உரிதாம் உபதேசம் உணர்த்தியவாம் விரிதாரணம் விக்ரம வேளிமையோர் புரித்தாரகனாக புரந்தரனே புரந்தரனே. மாலாசை கோபம் ஓடாதினாலும் மாலாசை கோபம் ஓடாதினாலும் மாயாவிகார வழியே செல் மாபாவிகாளி தானேனு நாது மாபாவிகாளி தானேனு நாது மாதா பிதாவும் இனி நீ மாதா பிதாவும் இனி நீ மாபாவிகாளி தானேனு நாது மாதா பிதாவும் இனி நீ நானோதினேனோ இளைவேனே
நாள் போய் விடாமல் ஆரார் நீதில் ஞானோபதேசம் அருள்பாயே, ஞான உபதேசம் அருள்பாயே. நாள் போய் விடாமல் ஆரார் நீதில் ஞானோபதேசம் அருள்பாயே. பாலாகபார ஆமோதலேப பாடீரவாக அணிமீதே, பாலாகபார ஆமோதலேப பாடீரவாக அணிமீதே. பாதாள பூமி ஆதாரமீள அருள்வாயே. உரிதா உபதேசம் உணர்த்தியவ அனுபூதி. அப்படி சிவபெருமானுக்கு தெரியாமல் உபதேசம் பெறவில்லை. அந்த குழந்தை ஆகிய குமார கடவுளுடைய திருவாயில கேட்க வேண்டும் என்பது அவ. அதுபோல இங்கே கண்ணபிரானுக்கு அந்த நீதியை சொல்ல முடியாமல் இல்லை, தெரியாமல் இல்லை. இருந்தாலும் இந்த வீடுமருடைய திருவாயினாலே அதை சொல்லட்டும் என்று இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஆகவே வீடுமரே, உங்களுடைய திருவாயினாலே அந்த அறங்களை நீதியை இந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் தருமன். என்ன, ஒரு நீதியே ஒரு தருமத்தை சொல்லுகிறோம் என்றால் அதை கேட்கக்கூடியவர்களும் அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கணும். ஒரு நிகழ்வு பண்ணுற பொழுது ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சலசலன்னு பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஈர்ப்பு ஈடுபாடு இல்லாத இடத்துல அதுதான் சொன்னார் வள்ளல் பெருமான், கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்றார். ஆகவே இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அந்த ஆத்மாவை பெற்றவன் தருமன். ஏன், அவன் நீதிக்கும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன். இந்த நிகழ்வு கம்மவான்பேட்டைங்கிற ஊரில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். தருமர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர். உடனே இன்னொரு அன்பர் வந்த, சாமி நான் கூட சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் தான் அப்படின்னு. ஆஹா, இந்த காலத்தில் இப்படி ஒரு அன்பரா? ஏங்க எப்படிங்க நீங்களும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறேன்றீங்களே? என் சம்சாரம் பேர் சத்தியம், நான் எப்பவுமே அவளுக்கு கட்டுப்பட்டவன் தான். நான் இந்த தருமராஜா நீதி இந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர். ஆகவே நீங்கள் உரைக்கக்கூடிய உபதேசங்கள் வீண் போகாது. ஆகவே நீங்கள் அதை உரைக்க வேண்டும் என்கிற பொழுது பெருமானே, கண்ணா, விமலா, புருஷோத்துமா, கேசவா, உன்னுடைய சன்னதியிலா நான் உபதேசம் செய்வது? பெருமானே,
அந்த அளவிற்கு நான் தகுதி உடையவன் என்றால் இதோ உரைக்கிறேன் பெருமானே என்கிற பொழுது என்றாலும் நான் பேசும் அளவிற்கும் அம்பு படுக்கையில சாய்ந்திருக்கிறேனே, என் உடலெங்கும் உபாதியாக இருக்கிறது, அம்புக்கள் துளைத்து அந்த அம்புக்கள் பின் பகுதியிலும் துளைத்து சாய்ந்திருக்கிற பொழுது என் உடம்பெல்லாம் நினைவெல்லாம் எங்கோ மறைகிறது. சுவாமி பகவான் கவலைப்பட வேண்டாம், வேடுமரே இதோ உங்களுக்கு அந்த நினைவாற்றலையும் அந்த உடலிலே இருக்கக்கூடிய வெளி உபாதியாகிய இதையும் நான் நீக்குகிறேன். என்ன இந்த ஆன்மாவின் மேல் பற்று செலுத்தியவருக்கு இந்த உடம்புல இருக்கிற வலியெல்லாம் தெரியாதான். ரமண மகரிஷிக்கு அந்த கட்டி அப்படியே அறுத்து எடுத்தாங்களாம், அந்த ஊசியோ மயக்க அதெல்லாம் கொடுக்கல, அப்படியே அறுத்து எடுத்த பொழுது அந்த ரத்தம் சொட்ட 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 அவருக்கு எந்த வலியும் தெரியல. ஏன், அவர் இந்த உடலை துறந்து அந்த ஆன்மாவை இறைவனிடத்திலே பதித்திருக்கிறார். நனவு, கனவு, தூக்கம், நெட்டை கூடுதல், பேருறக்கம் என்றெல்லாம் யோக நிலையில சொல்லுகிறார்களே, அந்த நிலையெல்லாம் கடக்கிற பொழுது என்னாகும், இந்த உடலை இந்த ஆன்மா ஒரு பொருட்டாக மதிக்காது. இங்கே வீடுமனுடைய உடல் உபாதையிலே தத்தளிக்கிற பொழுது பெருமான் அருள் செய்த பொழுது, ஆஹா நான் இப்பொழுது பெருமானுடைய அருளால் இந்த உடல் வருத்தம் இந்த மெய் வருத்தம் அகன்றிருக்கிறேன் பெருமானே, ஆகவே இதோ நான் அந்த அறங்களை கூட தகுதி உடையவன் என்றால் இதோ உரைக்கிறேன் பெருமானே என்று அந்த நீதி தர்மங்களை எல்லாம் அங்கே உரைக்கின்றார் கண்ணபிரானும். அந்த வீடுமரிடத்திலே இனிய உரைகளை அங்கே இன்முகம் காட்டி, பிதாமகரே உங்கள் போல் ஆயுள் வாழ்ந்தவரும் அல்ல, உங்கள் போல் இந்த நன்னெறியிலே பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தவரும் அல்ல, ஆகவே நீங்கள் கண்டிப்பாக என்னுரையாலும் இன்னுரையாலும் அகம் புறம் மகிழ்ந்து உபதேசிப்பீராக என்கிற பொழுது அங்கே தருமரை பார்க்கிறார். அத்தினாபுரி வேந்தே, என் நெஞ்சிற்கு இனியே தருமநந்தனா, உன்னுடைய சந்தேகங்களை எனக்கு சொல்வாயாக, நான் அதை என்னால் என்ற வரைக்கும் தெளிவுபடுத்துகிறேன் என்ற பொழுது அங்கே தருமராஜா கண்ணபிரானையும் அங்கிருந்த அத்துணை தவசீலர்கள் பொதுமக்களையும் வணங்கி வீடுமறையும் வணங்கி, நான் இதோ என்னுடைய ஐயங்களை கேட்கிறேன் பெருமானே என்று அங்கே வீடுமரிடத்திலே, தத்தா இன்ப துன்பங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒத்திருக்கிற பொழுது சிலருக்கு மட்டுமே இந்த அரசு முறைகள் வருகிறதே, என்ன காரணம் என்று வினவுகிற பொழுது, உரைக்கும் உலகில் பல கோடி உறவோர்க்கு ஒருவன் அரசு ஆதி, உரைக்கும் உலகில் பல கோடி உறவோர்க்கு ஒருவன் அரசு ஆகி, தாய் தரைப்பால் கொண்டு ஆங்கு அவர் வணங்க தண்டமியற்றும் தனிச்சால்பு நிறைக்கும் தாரோன் தனக்கே தான் நேர்ந்தது உண்டு, உரைக்கும் உலகில் பல கோடி உறவோர்க்கு ஒருவன் அரசு ஆகி, தரைப்பால் கொண்டு ஆங்கு அவர் வணங்க தண்டமியற்றும் தனிச்சால்பு நிறைக்கும் தாரோன் தன் தனக்கு தான் நீந்தது உண்டு, இன்ப துன்பம்
நிறைக்கும் மரணம் முதல் பலவும் ஜகத்தோர்க்கு ஒப்பன் செறிவதனால் இன்ப துன்பம் நிறைக்கும் மரணம் முதல் பலமும் ஜகத்தோர்க்கு ஒப்பே செறிவதன திரைக்கும் மரணம் முதல் பலவும் ஜகத்தோர்க்கு ஒப்ப செறிவதனால் தத்தா இந்த உலகத்திலே இன்ப துன்பங்கள் மரணம் பலவும் இந்த உலகத்தாருக்கு ஒப்ப அனைவருக்கும் இருப்பதனால் அரசர்களுக்கு மட்டும் இந்த உயர்ந்த நிலையும் இந்த அரசர்களுடைய இயல்பு நிலையும் இந்த சிறியன் அறியும் வண்ணமாக உரைக்க வேண்டும் பெருமானே என்று பாட்டனாரை வணங்கி கேட்கிற பொழுது இந்த வீடு மறு தருமா அரசருடைய இயல்புகளை கூறுகிறேன். அன்பு பெரியோர்களே, இந்த இயல்புகள் வாழ்வு நெறிகள் அறங்கள் என்றால் அரசர்களுக்குரிய தர்மங்கள்னு சொல்றார்னா அரசர்களுக்கு மட்டுமல்ல, இப்ப தர்மருக்கு இந்த நீதிகளே அறங்களை சொல்லுகிறார் என்றால் தர்மருக்கு மட்டுமா? தர்மர் கேட்கிறார், தர்மர் கேட்கிற தகுதியோடு இருக்கிறார். என்ன அந்த காலத்திலே அதை கேட்கிற தகுதி இருக்கணுமா? சைவ சித்தாந்தம் திருவாவூடுதுறை ஆதீனத்திலே மாதந்தோறும் வகுப்பெடுக்கிறாங்க ஆங்காங்கே பல மையங்கள்ல. அதற்கு முன்பு அந்த வகுப்பிலே சேருவதற்கு என்ன தகுதினா, தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சைவ சித்தாந்தம் பயில தகுதி உடையவர்கள். இப்போ எப்படி மாறி போச்சுன்னா, சைவ சித்தாந்தம் படித்து அதனுடைய நெறி முறைகளை உணர்ந்தால் மட்டுமே தீட்சை அளிப்பார்கள், அப்படி மாறி போச்சு. ஆக இந்த இயல்புகள் இந்த தகுதிகள் கேட்கக்கூடிய நிலையிலே அந்த தகுதியிலே தருமன் இருக்கிறார். இப்ப பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் உபதேசம் செய்தார் என்றால் அர்ஜுனனுக்கு மட்டுமா? நமக்கும் தான். ஆகவே இந்த அரசநெறி இயல்புகளையும் நாமும் வழுவாது பின்பற்றி வாழ்வோமையானால் நாமும் அரசர்களே. தர்மநந்தன, அரச இயல்புகளை கூறுகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை நால் வகை சேனை, இன்னும் ஒரு இரண்டு வகை சேனை இருக்கிறது. இந்த படை குடி நல்ல மக்கள், கூழ் இந்த நல்ல செல்வங்கள், சிறந்த அமைச்சர்கள், உயர்ந்த நட்பு, அரண் பாதுகாப்பு, இந்த ஆறும் உடையவன் அரசர்களிலே ஆண் சிங்கம் போன்றவன். ஆகவே இந்த அரசன் வாழ்கின்ற பொழுது மக்கள் நல்ல முறையிலே அவனை போற்றி வணங்கி தெய்வமாக கருதும்படியாக நல்ல நெறிமுறைகளிலே பல தேவ அறங்களை பின்பற்றி வாழ வேண்டும். தத்தா, அறங்கள் இந்த நீதிகள் எப்படி உருவானது? தர்மராஜா வீடுமறை கேட்கிறார். தர்மா, உலகம் தோன்றிய பிறகு இந்த தர்ம சாத்திரங்களை யார் யார் எப்படி படைத்தார்கள்? இந்த தர்ம சாத்திரங்கள் முதலிலே எவ்வளவு அத்தியாயங்கள், அது பின் சுருக்கி எப்படி வந்தது என்பதை உரைக்கிறேன். இந்த உலகம் தோன்றிய பின் பிரம்மதேவன் இந்த தர்ம சாத்திரத்தை 100,000 அத்தியாயங்களாக படைத்தார். 100,000 அத்தியாயம். உதித்தே இமையோர் மூவுலகம், உதித்தே இமையோர் மூவுலகம், உலவி பாவம் அறம் என்னை மதித்து புரிதல் தெரியாமல் மடங்கி குறவன் தனக்கு உரைப்பேன். உதித்த இமையோர் மூவுலகும் உலவி
பாவம் அறம் என்ன மதித்து புரிதல் தெரியாமல் மடங்கி குறவன் தனக்கு உரைப்பேன் விதித்தான் இலக்க அத்தியாயம் இடையும் தர்மசாத்திரங்கள் விதித்தால் இலக்க அத்தியாயம் இடையும் தர்மசாத்திரங்கள் உதிக்கும் இடை ஓர் உணர்வு அரிது என்று இருந்தே சூழும் தொல் விரைவினில் ஒரு இலக்க அத்தியாயும் இடையும் தர்மசாத்திரங்களில் அந்த 100,000 அத்தியாயத்தை 11 உருத்திரர் அந்த 11 ருத்திரரும் அதை சுருக்கி 10,000 அத்தியாயமாக நிகழ்வித்தார். அதற்கு பேர் என்னன்னா வைசாலாட்சம். 100,000 அத்தியாயத்தை சுருக்கி 10,000 அந்த ஏகாதாச ருத்திரர்கள் அளித்தார்கள். அதனை தேவேந்திரன் 5,000 அத்தியாயமாக சுருக்கினான். அந்த தேவேந்திரன் சுருக்கிய 5,000 மிக சிறந்த குரு தேவகுருவாகிய வியாழ பகவான் 3,000 அத்தியாயமாக சுருக்கினாரு. இப்போ அந்த 5,000 தேவேந்திரன் சுருக்கினாரே அதற்கு பேர் என்னன்னா பாகுதந்தகம். இந்த 3,000 அத்தியாயமாக சுருக்கிய பொழுது அந்த குரு பிரகஸ்பதி அதற்கு பார்கஸ்பத்யம் என்று பெயர். பிறகு அதை 1,000 அத்தியாயமாக 3,000 இருந்து அமரர் ஆசான் அதை 3,000 அறைந்தான். அதை சுருக்கி விமலமுருணல் புகர் என்போம் விதித்தான் ஓர் 1,000 ஆக்கி அமரராசான் அதை 3,000 அறைந்தான். அதை சுருக்கி விமலமுரு நல் புகர் என்போல் விதித்தான் ஓர் 1,000 ஆக்கி கமலன் அடித்த உயிர் அதனை கண்டு தேரும் அறிவின கமலன் அடித்த உயிர் அதனை கண்டு தேரும் அறிவின் அரித்தனது சிந்தை இருளடையே இமயோர் மால்பால் சார்ந்து உரைத்தார் ஆ உருநல் புகர் என்போன் விரித்தான் ஓர் 1,000 ஆக்கி அந்த சுக்கிரன் 1,000 சுருக்கி விவரித்ததை ஔஷணசம் என்பார்கள். இந்த தர்மசாத்திரத்தை இப்படி 1,000 சுருக்கியதை 8 தொகை நூலிலே கலித்தொகை என்கிற நூலானது மருதயில நாகனார் என்கிற புலவர் 35 பாடல்ல 34வது பாடல் மருத திருநையில நரவினை வரைந்தார்க்கும் வரையார்க்கும் அவை எடுத்து அறவினை இன்புறும் அந்த நறு இருவரும் திறம் வேறு செய்தியின் நூல் நெறி பிழையாது அந்தனரு இருவரும் திறம் வேறு செய்தியின் நூல் நெறி. ஒரு மன்னன் அந்தனர் இருவரும் தேவகுருவாகிய வியாழ பகவானும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாரும் இதை வழி வழியாக சுருக்கி பகர்ந்தார்கள் என்பதற்கு இந்த கலித்தொகையானது நமக்கு சான்றாக அமைகிறது. இந்த தர்ம சாத்திரத்தை பின்பற்றி வாழ்வதற்காக மனித குலத்தை உற்பவிக்க வேண்டும் என்று
தேவர்களெல்லாம் ஆண்டவனாகிய நாராயணனிடத்திலே முறையீடு செய்கிறார்கள். பெருமானே, இந்த தர்ம சாத்திரங்கள் உண்டாகியிருக்கிறது. இந்த தர்ம சாத்திரத்தை பின்பற்றி அந்த அற வழியிலே அதை வருங்கால மக்களுக்கு உணர்த்துவதற்கு சிறந்த அரசு புரிய ஒருவரை உருவாக்க வேண்டும் என்கிற பொழுது அங்கே திருமாலாகிய நாராயணன் விரசு என்பவனை படைக்கிறார். அந்த விரசு என்பவனை படைக்க அந்த விரசு அவன் வாழ்ந்து அவனுக்கு வாரிசாக கீர்த்திமான், அவனுக்கு வாரிசாக அரிய கருத்தமன். அந்த அரிய கருத்தமனும் ஆட்சியிலே பற்றற்று தவஞ்செய்கிறான். அவனுக்கு வாரிசாக அரங்கன், அவனுடைய வாரிசாக அதிபலன், அவனுக்கு வாரிசாக நன்னிதி என்பவன் ஆட்சி செய்கிறான். அப்படி அந்த நன்னிதி என்கிற மன்னன் வாரிசு இல்லாமல் இறக்கிற பொழுது அங்கே சிறந்த வேத முனிவரெல்லாம் அந்த சடலத்தை பற்றி வேண்டி சந்தன கட்டைகளை அமைத்து அங்கே அந்த உடலை கடத்தி ஒரு வேள்வி போல் செய்து இறை வழிபாடு செய்கிற பொழுது அந்த நன்னிதியினுடைய உடலிலே இருந்து முதலிலே ஒருவன் தோன்றுகிறான். அவன் வேடர்களுக்கெல்லாம் தலைவனாகிறான். அந்த நன்னிதியினுடைய உடலிலே இருந்து இன்னொருவன் தோன்றுகின்றான். அவன் பெயர் பரமாசாரன், அரசனாகிறான். இந்த நன்னிதியினுடைய உடலிலே இருந்து இன்னொருவன் தாதன், அவிதாதன் என்கிற இந்த இரண்டு பிள்ளைகள் அவனுடைய சகோதரர்களாகிய பரமாசாரனுக்கு அவனுடைய ஆட்சிக்கு துணை புரிகிறார்கள். மாய்ந்த அரசன், மாய்ந்த அரசன், மாய்ந்த அரசன் தனது உடலின் மலிந்த என்பினிடை உதித்து காய்ந்த தாதன் அபிதாதன் அபிதானன் எனக் கருதும் பெயரோரும் இவன் தன்பால் ஆய்ந்த தேர்ச்சி துணை ஆனாரு அடல் பார்க்கு அவனீ அரசு ஆன ஆண்ட தேர்ச்சி துணையானார் அடல் பார்க்கு அவனீ அரசு ஆன பாய்ந்த பரி தேர் கரி ஆனோடு ஒரு நாற்படையும் பரந்தனி பாய்ந்த பரித்தேர் கரி ஆணோடு ஒரு நாற்படையும் பரந்தனவே ஆய்ந்த அரசன் தனது உடலின் மலிந்த என்பினிடை உதித்தே அந்த தாதன் அபிதாதன் என்கிற சொல்லக்கூடியவர்கள் அவனுடைய மூத்த சகோதரர்களுக்கு துணையாக அந்த தர்ம சாத்திரங்கள் அந்த 1000 அத்தியாயங்களாக சுருக்கி அத்தியாயத்தை அந்த தர்ம சாத்திரத்தை பின்பற்றி அரசு புரிகிறார்கள். சரி, இப்படி வந்த இந்த தர்ம சாத்திரமானது இப்ப நமக்கெல்லாம் எந்த வகையிலே கிடைக்கும்னா, அந்த நேரடியான அந்த தர்ம சாத்திரம் கிமு 4வது நூற்றாண்டிலே மிக சிறந்த ஆட்சியை செய்த சந்திரகுப்தனுடைய மந்திரி, இப்ப பாட்னான்னு சொல்றமே பீகாரினுடைய தலைநகரம் பாட்னா, அன்று பாடலிபுத்திரம். அந்த பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சந்திரகுப்தனுடைய மந்திரியாக இருந்தவர் சாணக்கியர், கௌடில்யர் என்றும் சொல்வார்கள். அந்த சாணக்கியர் எழுதிய சாஸ்திரம்தான் அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரம், அர்த்த என்றாலே பொருளியல், சாஸ்திரம்னா நூல்.
இந்த பொருளியல் வாழ்வியல் நெறிகளை தர்மத்தை கூறக்கூடியது. அப்படி 14 பாகங்களாக இந்த அர்த்த சாஸ்திரத்தை இந்த சாணக்கியர் நமக்கு அருளியிருக்கிறார். அவர் பேர் இன்னொரு பேர் கௌடில்யர். அதனாலே அந்த நூலுக்கு கௌடில்யம் என்றும் பெயர். கிபி 4வது நூற்றாண்டிலே காமாந்தகனுடைய நீதி சாரம் என்கிற ஒரு நூலானது காமாந்தகனால் இயற்றப்பட்டது. இதை பின்பற்றி ஜாவா, காம்போடியா என்கிற காம்போஜம், இந்து மக்களெல்லாம், இந்து மன்னர்களெல்லாம் இதை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு கிபி 10வது நூற்றாண்டிலே சோமதேவ சூரி என்கிறவர் எழுதிய நீதி வாக்கியாமிரதம் என்கிற நூலானது மிக சிறந்த அறசாஸ்திரத்தை, இந்த தர்ம சாஸ்திரத்தை கூறக்கூடிய நூலாக நமக்கு கிடைக்கிறது. என்ன இந்த அறம் என்னவெல்லாம் கொடுக்குமா? வள்ளுவர் சொல்றார், சிறப்பினும் செல்வமும் ஏனுமே அறத்தீனிங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தீன் இங்கு. இந்த அறமானது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். என்ன அறம் குலைத்தவர்கள் அறத்தை மீறி இந்த தர்ம சாத்திரத்தை தன்னுடைய ஆட்சியிலே அழிக்க முனைந்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களா? கச்சியப்பர் சொல்றார், சூரபதுமன் எப்படி அந்த அறத்தை மீறி வாழ்ந்தான்னா, அறத்தினை விடுத்த தீயோ அடுக்கனை நோக்கி மும்மூரே புறத்தினில் அரண் பூமிதா, புறத்தினில் அரண் மீதாய் போகுதல் அரிது கீழ்குமார் நிறுத்தறியே சிகரியவும் ஊடு. அறத்தினை விடுத்த தீயோன் அருக்கனை நோக்கி நம்மூர் புறத்தினில் அரண் மீதாய் போகுதல் அரிது கிழ்மே நிறுத்தியே சிகரியூடு நெறிக்கோடு புக்குவான் போய் எரித்தனை திரிதினாலும் இளங்கதீர் நடாத்தி என்ற. எரித்தனை திரிதினாலும் இளங்கதிர் நடாத்தி என்ற கருதாம் மரபம் நெறிகாண எனக்கு இருதாள் வனச்சந்தரம் என்றி செய்வாய் கருதாமரபாம் நெறிகாண எனக்கு இருதாள் வனச்சந்தரம் என்றி செய்வாய் பரதா முருகாம் மயில் வாகன நீ விரதாசுர சூர விபாடனே வரதா முருகம் மயில் வாகனீ விரதாசுரன் சூர விபாடனீ விரதாசுரன் சூர விபாடனீ சிகரம் அருந்து வாழ்வது சிவஞானம், சிகரம் அருந்து வாழ்வது சிவஞானம், சிதறியலைந்து போவது செயலாசை, சிகரம் அருந்து வாழ்வது சிவஞானம், சிதறியலைந்து போவது செயலாசை.
மகர நெருங்க வீழ்வது மகமாயே மகர நெருங்க வீழ்வது மகமாயே மறுவி நினைந்திடவ அருள் புரிவாயே மகர நெருங்க வீழ்வது மகமாயே மறுவி நினைந்திடவ அருள் புரிவாயே அகர நெருங்கின நாமய முறவாயே அகர நெருங்கின நாமய முறவாயே அவசமொடுங்கை யாரொடும் முனமேகி அகர நெருங்கின நாமய முறவாயே அவசமொடுங்கை யாரொடும் முனைமேகி ககனமிசைந்த சூரியர் முகமாயை ககனமிசைந்த சூரியர் முகமாயை கருணை பொழிந்து தேவிய பெருமாளி கருணை பொழிந்து மேவிய பெருமாளி மறுவி நினைந்திடவாபர் புரிவாயே அருணகிரிநாத பெருமான் அரித்துவார் என்கிற மாயா உரித்தலத்தை குறித்து பாடிய திருப்புகள் என்ன பாடுறாருனா பெருமானே அந்த பன்னிரு ஆதித்யர்களை அந்த சூரபதுமன் அறம் வழுவி அவன் அந்த பன்னிரு ஆதித்யர்களையும் நீங்கள் இந்த மகேந்திரபுரத்திலே வேற மகேந்திரபுரத்திலே அதிகமாக சூடு காட்டக்கூடாது இள வெயிலாக காட்டணும் எங்களுக்கு உணவு சமைக்கணும் இந்த அசுர குலத்திற்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று ஆதித்யர்களை தன்னுடைய நாட்டிலே இளஞ்சூடாக தர வேண்டும் என்றெல்லாம் அறத்தை மீறி தர்ம சாத்திரத்தை துறந்து அவன் ஆட்சி செய்ததினாலே என்ன பண்ணாரா கருணை பொழிந்து மேவிய பெருமாளே ககனமிசைந்த சூரியர் புகமாயை ககனம்னா ஆகாய இந்த ஆகாயத்திலே சூரியரே சுழன்று சுழன்று இந்த சூரபதுமனுடைய கொடுமைக்கு எங்களால் தாங்கவில்லை முருகா குமரா கந்தா கருதா மரவா நெறிகாள் என்று அந்த முருகனை பூஜித்த பொழுது அறத்தினை விடுத்த தீயோன் கச்சிப்பர் பதிவு பண்றார் அந்த தர்மத்தை துறந்த தீயவனாகியே சூரே பதுமனை அழிக்கும் பொருட்டாக பெருமானே அந்த தர்மத்தை நிலைநாட்ட வந்த பெரம்பொருளேனார் இப்போ அவனுடைய ஆட்சி மாட்சிமையோடு அந்த அற வழியிலே நடந்திருந்தால் அழிவு எய்திருக்க முடியாது அதே போல இந்த அறத்தை துறந்தவன் யாரு ராவணன் ராவணன் கூட அந்த அறத்தை துறந்து அந்த தர்ம சாத்திரத்தை பின்பற்றாமல் வாழ்ந்ததினாலே அவனும் அழிந்தான் திருக்குரங்காடுதுறை ஸ்தலத்தை குறித்து பாடுகிற பொழுது அங்கே அருணகிரிநாத பெருமான் அலங்கார முடி கிரண திரண்டாறு முகத்தின் அசைந்தாடும் குடை கவதோளும் அலங்கார முடி கிரண திரண்டாறும் முகத்தின் நிகழ் அசைந்தாடும் குழை கவச திறந்தோளும் அலந்தாம மணி திரளை புரண்டாட நிறைந்த கர சுடர் வீலும் சிலம்போடு மணிச்சொருதி சலங்கோசை மிகுந்த சிறை
இளம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுந்த சிற சிவந்தேரி மணந்த மலர் புனையாதே திமித்தோதி திமித்திமித்தில் தனத்தான தனந்தனே திமித்தோதி திமித்திமித்தில் தனத்தான தனத்தன தினல் தோறும் நடப்பது மறு புகழ் வேணோ இளங்கேதர் வனத்துள்வன குரங்கேவி அடற்புகையிட்டு இளங்கேதர் வனத்துள்வன குரங்கேவி அழற்புகையிட்டு மிளந்தாதும் அளர்ந்த திருவை சிறை மீளும் இளங்கால முகிற்கடுமை சரங்கோடு கரத்தில் எடு திருங்கான நடக்கும் அவர் கிளையோனி இளங்கால முகிர்கடுமை சரங்கோடு கருத்தில் கரத்தில் எடுத்திருங்கான நடக்கும் அவர் கிளையோனி குலங்கோடு படைத்தே சுறு பெருக்கேளை அழிக்க முனை குலங்கோடு படைத்த சுறு பெருக்கேளை அழிக்க முனை கொடும் தாரை வயிற் கையிலை தொடும் வீரா கொடும் காவி மலர் பொடியின் கரும்பாலை புணர்க்கும் இசை புறங்காடு துரைக்கும் மரன் பெருமாளின் கொழுங்காவின் மலர் பொழிலில் கடும் பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துரைக்கும் மரன் பெருமாளே பெருமா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரன் ஞான வேல் முருகனுக்கு அரோகரன் ராதா ரமண கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேய விரத கோவிந்த கோவிந்த அங்கே மிக சிறந்த ராவணேஸ்வரன் அறத்தை மீறியதனாலே இளங்கேசர் வனத்துள்வன குரங்கேவி அழற்புகையிட்டு அளந்தாது மலர்த்திருவை சிறை மீளும் திரு என்றால் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி இங்கு கண்டிகையிலே விற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி சீதையாக அவதாரம் செய்த பொழுது அங்கே சிறைப்படுத்திருந்தான் அந்த இளங்கேசருடைய வனத்துள் வன குரங்கை ஏவிய ராமபிரான் புகையிட்டு நெருப்பிட்டு அங்கே தீயிட்டார் அதுதான் பட்டினத்தடிகள் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே என்று பதிவு செய்கிறார் அன்பர்களே அறத்தை மீறியே ராவணேஸ்வரன் போன்றவரும் அழிந்தார்கள் ஆகவே இந்த அரசன் எப்படி இருக்க வேண்டும் தருமா சொல்லுங்கள் தாத்தா என்று தருமர் பணிகிற பொழுது அரசனை எல்லோரும் பணிதல் வேண்டும் அரசனை மட்டுமல்ல அவரவர் வாழ்கின்ற நெறிமுறையின்படி எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த பணிவு என்பது மிக மிக உயர்ந்தது அதே போல ஒரு மன்னன் வருகிற பொழுது அந்த மன்னனை அனைவரும் பணிகிற அதிகார தோரணையில் இருக்கணும் அந்த அதிகாரத்தினால் பணிவதல்ல அன்பினால் அந்த அரசன் செய்கிற சிறப்பினால் அந்த மக்களோடு மக்களாக பழகுகிற நட்பினால் கொடுங்கல்லூர் கேரளா கொடுங்கல்லூர் பகுதியே சேர மன்னன் அவருடைய பேரு பெருமா கோதையார் இளமையில் வச்சது அதன் பிறகு அவருடைய பேர் என்னன்னா சேரமான் பெருமாள் 63 நாயன்மார்களிலே அவர் கழறிற்று அறிவார் இளம் வயதிலே துறவியாகி இந்த மிருகங்கள் கழறுவதையெல்லாம் இவர் கேட்கிற அருளை பெற்றிருந்தார் அதனாலே கழறிற்றறிவார் என்று அவருக்கு பெயர் அவர் எதை வணங்கினார் தினந்தோறும் பூஜையிலே
இறைவனுடைய சிலம்பொலியை கேட்பாராம். இதை விட மேலான இறைபக்தி என்னன்னா, இந்த விபூதி பூசியவர்களை வணங்குவார். ஒரு நாள் அந்த கொடுங்கல்லூர் ராஜ வீதியை கடந்து சலவை தொழிலாளி என்னென்ன சொல்லுவாங்க, வண்ணார் என்பார்கள். அது என்னன்னா, மன்னார் என்பது வண்ணார் என்று ஆகிவிட்டது, மறுவிட்டு. இந்த மண்ணுதல் என்றால் தூய்மைப்படுத்துதல், தூய்மைப்படுத்துகிறவருக்கு மன்னார், அது மருவி வண்ணார் என்று ஆனது. அத்தகைய ஒரு சலவை தொழிலாளி அந்த காலத்தில் துணி துவைக்கிற பொழுது இந்த உழமண்ணில் கொதிக்க வச்சு துணி அதில் வேக வச்சு முட்டை கட்டி கொண்டு வர்றார். ஆற்றுக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்போ தலைமையில் அந்த உழமண், உப்பு மண் இல்லையா, அந்த உழமண் அப்படியே உடம்பெல்லாம் ஊறுது. அப்படி ஊறின உடனே உடம்பெல்லாம் உப்பு காய்ச்சி எப்படி இருக்குது, மேனையெல்லாம் விபூதி போல இருக்குது, வெள்ளை வெள்ளையா. இந்த சேரமான் பெருமாளுடைய அப்படி வருகிற பொழுது எதிரே இந்த சலவை தொழிலாளி பார்த்துட்டார். மகாராஜா தேர் வருதுன்னு ஒதுங்கி நிற்கிறாரு. இவர் யாரோ சிவனடியார்னுட்டு குதிச்சே மகாராஜா அப்படி போய் வணங்கினார். வணங்கின உடனே, சோ என்ன இருது, ஒரு மாமன்னன் சேரமன்னன் நம் நாட்டு வேந்தர் நம்ம காலில் விழுந்து வணங்கினாரு, ஏன் சிவனடியாரை பார்த்தா பொட்டுன்னு வணங்கிடுவார், நம்மளை பார்த்து வணங்குறாருன்னு கொஞ்சம் பின்னுக்கு நடந்து, சுவாமி அடியேன் அடிவண்ணன் என் காலில் போய் விழறீங்களேன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, அடியேன் அடிச்சேரன் மன்னர். மன்னன் என்றால் அனைவரும் பணிகின்ற அளவிலே இருக்க வேண்டும் என்று வீடுமர் அங்கே உரைக்கிற பொழுது, தத்தா இந்த அரசனுடைய இயல்புகளை நீங்கள் சொன்ன பிறகு சற்றே மனம் தெளிவடைந்து விடுகிறேன். ஆசிரமங்கள் பற்றி, குல வருணாசிரமம் மறையாசிரமம் இதை பற்றியெல்லாம் தேவரீர் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்கிற பொழுது அங்கே நால் வருணத்தோரை பற்றியும் அவரை பற்றியே அவர்களுக்குரிய தொழிலையும் உரைக்கிறார் வீடுமர். பிரம்மே க்ஷத்ரியே வைசியே சூத்திர, இந்த நால் வருணத்தார் இந்த பிராமணருக்குரிய செயல்கள் என்ன? எரியின் மிக்கவர் தந்திடுதானம் நன்னிதிகள், அறிவின் மிக்கவர் அறிவின் மிக்கவர் பெறும் வழங்குவதுவாம் அவர்க்கு செறிவு பல்பல என்னும் செறிவு பல்பல எண்ணினும் சிறப்புடை தர்மம் இறைவன் நல் தவம் இயற்றுதல் என்று உணர்வாயா. மறையவருக்கு உரிய குணங்களை எல்லாம் சொல்லுகிறேன். ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். வேதங்களை தினந்தோறும் இந்த உலக நன்மைக்காக அதிகாலையிலே ஓத வேண்டும், அதை கற்பிக்க வேண்டும், வேதத்தை மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். அப்புறம் வேள்வி செய்தல், வேள்வி செய்ய வைப்பது, ஏன்னா இந்த வேள்வி உலகத்தை உய்ய வைக்கும். அதே போல யாகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தானத்தை பெற்றுக்கொள்வதும், இந்த தானத்தை கேட்போருக்கு பகிர்ந்து கொடுப்பதும். என்ன பிராமணர்கள் சொல்லுவாங்க, எள் வாங்கிறது பாவம், திலம் திலா பாபம் தலா பிடிகிடி, இப்படி எள் வாங்கிறது பாபம், அதை ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்பார்கள். ஆகவே ஈதல் ஏற்றல், ஈதல் இசைபட வாதல் வாழ்தல், அதுவல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு இல்லையா, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அந்த ஈதலே ஒரு வாழ்வினுடைய நெறி. இந்த வேதியர்களுக்கு உரிய கடமைகளை சொன்னீர்கள் சுவாமி. தாத்தா சத்திரியர்களுக்கு உள்ளே குணங்களை சொல்லுங்கள். சத்திரியர்கள் ஓம் சிவாய நமே. அனைவருக்கும் வணக்கம். எமது சிவலிங்க இசையகம் வழங்கும்
சிவமுத்து மகாபாரத சீடியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு காலமும் கேட்டுக்கொண்டு பேராதரவு அளித்து பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் ஆன்மீக உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. லைக் செய்தவங்க, ஷேர் செய்தவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் நன்றி. மறக்காம எங்களுடைய சிவலிங்க இசையக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அடுத்தடுத்த பதிவுகளை கேளுங்க. நன்றி.